மின்னவளம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து மனம் வந்து ரொம்ப ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலையில் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். உங்கள்கிட்ட வருது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு உத்தரவு, அதை பற்றி பேசணும். இந்த கொரோனா தடுப்பூசி அது தொடர்பாக ஒன்றிய அரசு மேற்கொண்ட கொள்கைகள் அது எப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து என்ன உத்தரவு போட்டுருக்கு அப்படின்னு. அதாவது ஒன்றிய அரசு தான் வந்து என்ன செய்யணும்னா மொத்தமாக ப்ரொக்யூர் பண்ணோம், ஏன் டிஃப்ரென்ஷியல் ப்ரைஸஸ்ஸு அப்படிலாம் கேட்டு அதெல்லாம் இது வச்சுக்கூடாது, நீங்களே மொத்தமாக ப்ரொக்யூர் பண்ணி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், மாநிலங்கள் வந்து அதை வாங்கி அதை பெற்றுக்கொண்டு வாங்கியில் வாங்கினா காசு கொடுத்து வாங்குறதுன்னு அர்த்தமாயிடும், அது பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது மாநிலங்களுடைய பொறுப்பு. அப்போ ஒரு 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 அமைப்பு வழியாக அதை வாங்குறது தான் வந்து சரியாக இருக்கும், அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த வேக்சினை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வெவ்வேறு விலையை வச்சு வெவ்வேறு விலையில் வந்து மார்க்கெட்டு கொடுக்கறது, இது வெவ்வேறு ஆட்கள் கொடுக்கறதுங்கிறது சரியில்லைன்னு ஒரு உத்தரவு போட்டதாக நம்ம படித்தோம் இல்லையா. அந்த படிப்பு அதை பார்த்துட்டு நம்ம என்ன ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம்னா, பரவாயில்ல, ஒன்றிய அரசு இவ்வளோ மனிதாபிமானம் இல்லாமலும் தன்னுடைய அறத்திலிருந்து நழுவி நடந்தாலும் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு வியாபாரியாக, அதாவது வந்து மக்கள் அதை ஆளும் அரசு அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்மேன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஸ்னஸ்மேன் வந்து மனுஷன் கிடையாது, அது பிஸ்னஸ்மேனுங்கிற வார்த்தை எடுத்துகிட்டு அதை பிஸ்னஸ் மிஷின்னு வச்சிங்கன்னா, மிஷின் தான் அப்படி தான், ஒரு செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அது செட் பண்ணிங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன கேட்க, அது என்ன பண்ணது, இப்போ நம்ம இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதோ அல்லது ஏதோ ஒன்று போய் நம்ம நெட் வழியாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது செட் பண்ணிடுறானுங்க இல்லையா, அது கேட்குற இதை பண்ணலன்னு வச்சுங்க, ஃபில் பண்ணலன்னு வச்சுங்க, அது அடுத்தது மேலே போகவே போகாது. அதுபோல் நீ வந்து எனக்கு கை நடக்குது கால் நடக்குது எனக்கு இதுதான் வயசு அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அவன் தேதி வந்து ஃபஸ்ட்டு தேதிக்கு பதிலாக மாதத்தை போடு அப்படின்னு போடுறான்னு வச்சுங்க, உங்கள் பிறந்த தேதி கேட்குது அது, அது வந்து ஃபஸ்ட்டு மாதத்தை போடு அப்படின்னா, நீங்கள் ஏதோ பழைய ஞாபகத்தில் நம்ம எப்பயும் தேதி சொல்லி மாதம் சொல்லி வருஷம் எழுத தான் நம்ம பழக்கம், சில இடங்களில் என்ன செய்வானா அப்படியே ரிவர்ஸில் சொல்லுவோம், வருஷத்தை போடு அப்புறம் மாதத்தை போடு அப்புறம் தேதியை போடுமா, சில பேர் நடுவில் ஏதாவது மாதத்தை போடுமா அப்புறம் தேதியை போடுமா, இப்படி பண்ணும்போது அது எக்ஸாக்டாக அது என்ன சொல்லுதோ அது செய்யணும், செய்யலைனாக்கா அது என்ன ஆகாதுனாக்கா அது இதாகாது, என்ன அது ரெஸ்பாண்ட் பண்ணாது, நீங்கள் அதை முறைக்க முடியாது, அதை கெஞ்ச முடியாது, ஐயோ எனக்கு அது தெரியலன்னு அதுக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. அதே போல் இந்த அரசு எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து இதுக்கு தோல் அல்லது வந்து அதெல்லாம் வந்து எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன் அப்படின்னா தோலெலாம் இருந்ததுன்னா தான் இப்போது அக்னி நட்சத்திரம் வருதுன்னு வச்சுங்க, நமக்கெல்லாம் எரியுதுன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு வச்சுங்க அதுக்கு எரியுமா, அதுபோல் அல்லது காங்கிரீட் கட்டடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எரியுமா, அதெல்லாம் எரியாது, அது பாட்டில் நிற்கும்ல. அது மாதிரி நம்ம அரசு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து இது மாதிரி மக்கள் இத்தனை கோடி பேர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி செத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதோ அல்லது கோர்ட் இதை வந்து இதை செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்கிறத பற்றி நம்ம அதை கவலை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியோ எந்த கவலையும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா நடைமுறையை பார்த்தா அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய தலைப்பு செய்தி என்ன தெரியுமா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலைப்பு செய்தி வந்து தடுப்பூசி போடுறது இருக்குல்ல, தடுப்பூசி போடுவது வந்து பெருமளவில் என்ன இருக்குனாக்கா விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது, எதுக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய விலை யார் யார்கிட்ட விலை ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனியார் ஆஸ்பத்திரியில் போட்டுக்கலான்னு ஒரு ஒரு பாலிசி வந்து ஒரு அருமையான ஒரு கொள்கை முடிவு எடுத்தாங்கல்ல யார், ஒன்றிய அரசு அந்த கொள்கை முடிவெடுத்து அவங்கள்ட்ட சொன்னாங்க மருந்து தயார் பண்ணுறவன்ட்ட மூணு விதமான விலையை நீ வச்சுக்கலாம், ஒரு விலை வந்து எனக்கு கொடுத்துரு இந்த ரேட்டுக்கு, அடுத்தது வந்து இன்னொரு ரேட் 400 ரூபான்னு வச்சு நீ வந்து மாநில அரசுகளுக்கு கொடுத்துக்க, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கம்பெனி நீ டிசைட் பண்ணிக்கிட்டான் இந்த ரேட்டெல்லாம் வந்து இல்லை ஒவ்வொருத்தரும் நீங்கள் டிசைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, விலை வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 6 பங்கு அதிகமாக இருக்கிறான், 6-fold ஜம்ப் இன் ப்ரைஸ், வேக்ஸ் ஷார்ட்ஸ் இன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் காஸ்ட் அப் டு 1500 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 பங்கு விலையேறி ஒரு ஊசி போட்டுருணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா தனியார்கிட்ட வந்து ஒரு ஊசிக்கு 1500 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து அது மட்டும் இல்லை, வேக்சினேஷன் காஸ்ட் அடுத்த துணை தலைப்பு, வேக்சினேஷன் காஸ்ட் இன் இந்தியா அமங் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட், உலகத்துலேயே மிக அதிகமாக சார்ஜ் பண்ணக்கூடிய வேக்சினுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய அல்லது விலை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா உருமாறி உள்ளது. அது எவ்வளோ பெரிய வளர்ச்சி இல்லையா, அது வந்து இதை பார்த்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப பெருமைப்படணும். என்ன பெருமைப்படணும், ஒரு இந்த குறுகிய காலத்தில் இந்த 2-3 மாதத்தில் 6 பங்கு வளர்ந்துருக்கோம், எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது இருக்குது பாருங்கள், வேக்சின் கொடுக்க வேண்டிய விலை 6 பங்கு வளர்ச்சி, அது வந்து இமாலய வளர்ச்சி, அது வந்து நவ இந்தியானா தான் அப்படி அப்படின்னா இந்த மாதிரி ரைட்டு.
அதுக்கப்புறம் என்ன அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அரசாலலாம் செய்ய முடியாது. அரசு வந்து என்னென்னா அரசுக்கிட்ட அது மாதிரி பணம்லாம் கிடையாது. நம்ம வந்து வீடு கட்டணும், பங்களா கட்டணும், ஏரோப்ளைன் வாங்கணும், அதுக்கெல்லாம் விட்டுட்டு எவனாவது போய் ஊசியெல்லாம் வாங்கிட்டு போய் கேனப் போயிடல. இது ஒரு கேள்வின்னு வர்றாங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 250 ரூபா நான் ஃபஸ்ட்டு டோஸ் போடும்போது 250 ரூபா தான் கொடுத்து போட்டுட்டேன். அடுத்தது இப்போ போய் கேட்டால் 100 ரூபா சொல்கிறாங்க. என்ன நான் என்ன பண்ணேன், போய் பாலாவாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போனால் அவங்க கேட்டுட்டு அவங்களே போட்டு விட்டாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுங்களேன். அப்போது இது என்ன ஆகுது, மற்ற ஆஸ்பத்திரிலாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கான் என்னென்ன ஊரில் என்னென்ன இதுன்ட்டு. கோவிஷீல்டு பாருங்கள், மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது வந்து 900 ரூபா வாங்குறான். அங்கே எந்தெந்த ஊரில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, குர்காவில் இருக்குது, மும்பையில் இருக்குது. அதே மாதிரி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், அதுதான் நமக்கு தெரிஞ்ச ஊர், நமக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரி, 850 ரூபா ஒரு ஷாட்டுக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி, அகமதாபாத், சென்னை, ஹைதராபாத், கொல்கத்தா, அப்புறம் ஹெச் அண்ட் ரிலையன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது 700 ரூபா வாங்குறான், அது மும்பையில் மட்டும். இது வந்து இதெல்லாம் கோவிஷீல்டு. கோவேக்சின் இருக்குல்ல, கோவேக்சின் பாருங்கள், மணிப்பாலில் பார்த்தீங்கன்னா 1350 ரூபா, அது எந்த ஊரில் இருக்குன்னா கோவா, பெங்களூர். ஃபோர்டீஸ் வந்து 1250 ரூபா, அது வந்து டெல்லி, குர்கான், நொய்டா, ஜெய்ப்பூர். யசோதா ஹாஸ்பிட்டல் 1200 ரூபா ஹைதராபாத். பிஜிஎஸ் கிளென்ஏகல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் 1500 ரூபா, அது பெங்களூர். உட்லேண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் 1500 ரூபா கொல்கத்தா. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் 1250 ரூபா ஹைதராபாத் அண்ட் சென்னை. அடுத்து ஹெச் அண்ட் ரிலையன்ஸ் ஹாஸ்பிட்டல் 1250 ரூபா மும்பை. இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க விலை பட்டியல். சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரீஸ் ஆர் நாட் மேக்கிங் பீப்புள் பே ஃப்ரம் தர் ஓன் பாக்கெட்ஸ் ஃபார் கோவிட் வேக்சினேஷன். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான நாடுகள் என்ன செய்கிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மக்களை வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதில்ல எதுக்கு, வேக்சின் போட்டுக்கிறதுக்கு. இந்தியா இஸ் நாட் ஓன்லி ஒன் ஆஃப் த ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ், த காஸ்ட் ஆஃப் வேக்சின் இன் த ப்ரைவேட் மார்க்கெட் இன் இந்தியா இஸ் அமங் த ஹையஸ்ட், ஆல்மோஸ்ட் $12 ஃபார் கெட்டிங் ஏ ஷார்ட் ஆஃப் கோவிஷீல்டு அண்ட் $17 ஃபார் கோவேக்சின். அதாவது அது மாதிரி வந்து இந்தியா வந்து சார்ஜ் பண்ணுறது மட்டும் இல்லை மக்கள்கிட்டேருந்து, அதோட பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அதிக இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமான விலையை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு. இது வந்து நீங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 ஒரு ஒரு கோவிஷீல்டு வேணும்னா $12, கோவேக்சின் வேணும்னா $17. இது வந்து எல்லாத்தையும் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தால் எல்லாத்தையும் விட்டு ப்ரைவேட் செக்டரை வந்து நீ எதை வேணாலும் சார்ஜ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் நடந்திருக்கேன். இப்போ இது இது நிச்சயமாக நடக்கும், இது எதிர்பார்த்தோம் நம்ம. நான் இன்றைக்கி இது வந்து இதை பேசும்போதே உங்கள்கிட்ட சொன்ன டிஃப்ரென்ஷியல் ப்ரைஸ் அப்படின்னு வைக்கிறதே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி சொல்லிடுறது. இப்போ இந்த பெரிய ஆஸ்பத்திரிலாம் கட்டும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரசு நிலம் வேணும்னு வச்சிங்களேன், அவன்கிட்ட போய் என்ன சொல்லுவான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உடன்படிக்கை போட்டுக்குவான், அதான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். போட்டுக்கிட்டு நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருக்கும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். ப்ரைவேட் இதை பணம் இருக்கிறவங்க, பணம் செலுத்தி வைத்தியம் பார்க்குறவங்களுக்கும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், பணம் செலுத்தாமல் வைத்தியம் பார்ப்பவர்களுக்கும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். அதனால் அந்த பணம் செலுத்தாமல் பணம் செலுத்த முடியாதவர்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனால நீ நிலம் கொடு, அதுதான் உனக்கு பதிலாக நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போயினாச்சுக்கும் ஒரு இதை சொல்லி ஒரு கிளாஸை போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கி அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டிவிட்டு அதில் ஒரு வார்டு வச்சுருப்பானுங்க. அந்த வார்டில் மொத்தமாக 10 பெட்டு வச்சுக்கிறது. வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் வந்து அவங்களுக்கு இலவச வைத்தியம் பார்க்குறேன், இலவச வைத்தியம் பார்க்குறேன்ட்டு அது என்ன பார்ப்பானுலோ, அது வந்து இது வரைக்கும் யாருக்காவது பார்த்துருக்காங்களோ அது தெரியாது நமக்கு. அதுபோல் இதில் இந்த பாருங்கள், இதுக்குள்ளே விலை அதிகமாக வைக்கக்கூடிய கோவேக்சின் இருக்குல்ல, இந்த கோவேக்சின் வந்து யாருடைய ஒத்துழைப்போடு நடைபெற்றிருக்கிறது, கோவேக்சின் வந்து இவரோட ஒத்துழைப்போட யாருடையது, ஐசிஎம்ஆர் ப்ளஸ் இந்தியன் வைரலஜி இன்ஸ்டியூட், அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பாரத் பயோடெக்கோட ஒரு ஒப்பந்தம் யார் வழியாக போட்டிருக்கா, ஐசிஎம்ஆர் போட்டிருக்கு. அதன் வழியாக போட்டுக்கிட்ட பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவன் தயார் பண்ணுற மருந்து நீ எப்படி வேணாலும் விற்றுக்கன்னு சொன்னோடனே அவங்க வந்து அதை வந்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டதுக்கப்புறமா அந்த மருந்து எப்படின்னா விற்கப்படுகிறது யாருக்கு, இந்த மாதிரி தனியார் ஆஸ்பத்திரிகளுக்கு விற்கப்பட்டது மட்டுமல்ல, தனியார் ஆஸ்பத்திரின்னு சொன்னாலும் கூட இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் கோவின் வெப்சைட்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ எல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அதில் பார்த்தா என்ன செய்யணாக்கா, ப்ரைவேட் செக்டார் என்று சொன்னாலும் கூட, இது இன்னொரு பஜனை என்ன, ப்ரைவேட் செக்டார் என்று சொன்னாலும் கூட யார்கிட்ட போயிருக்க அப்படின்னா, 4 பிக் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான், அப்பல்லோ, மேக்ஸு, ஃபோர்டிஸு, மணிப்பால், இவங்க 4 பேர் தான் வந்து மிக பெரும்பான்மையான வேக்சினை வந்து அவங்க கைப்பற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இது என்ன மாதிரி ஒரு கொள்கை, என்ன மாதிரி ஒரு நாடு நம்ம பெருமைப்படுறது இல்லையா? இது ஒரு பக்கம் நடக்க, இந்த நான் இந்த டிஃப்ரென்ஷியல் ப்ரைஸஸை பற்றி சொல்ல வந்தேன். டிஃப்ரென்ஷியல் ப்ரைஸஸ்ன்னு நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு உற்பத்தியாளர், அரசு வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, 50% என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்குது. அப்போ உற்பத்தியாளர் வந்து ஒழுங்கான கணக்கு காட்டுவானா என்னென்ட்டு, நான் வந்து இவ்வளோ தான் தயார் பண்ணேன், 100 டோஸ் நான் தயார் பண்ணேன், 50 உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கணக்கு காட்டிடுவானே,
அது நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா, திறன் இருக்கா, அது வேறு ஏதாவது வழி இருக்கா உங்களுக்கு, அதை அது மாதிரி பார்க்குறீங்களா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதி இருக்கிற 50 இருக்குல்ல, அந்த 50 மாநில அரசுகள் கூட, மாநில அரசுகள் கொடுக்க அது வந்து அவங்க பிரச்சனை. நீ வந்து அவன் யார் யார் கேட்குறானோ, யார் ஆர்டர் பண்ணானோ அவனுக்கு கொடு, யார் போடட்டி நீ அவனுக்கு கொடுக்குறியா தெரியாது. அதே போல் இம்மா இருக்கான் பாருங்கள், யார் தனியார் ஹாஸ்பிட்டல், அவனுக்கு வந்து நீ இன்னும் அதை விட வேணாலும் கூட வேலை வச்சுக்க, அது வந்து நீ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு எதுக்கு இந்த மருந்துகள் மேலே கண்ட்ரோல் செலுத்தணும், இது என்ன விதமான கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த டிஃப்ரென்ஷியல் ப்ரைஸஸ் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு வேக்சினை வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்கணும் ஒருத்தனுக்கு, இன்னொருத்தனுக்கு 400 ரூபாய்க்கு கொடுக்கலாம், இன்னொருத்தனுக்கு 600 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு வச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு உற்பத்தியாளராக இருந்தால், நீங்கள் ஒரு உங்கள் மேலே ஒரு பெரிய கட்டுப்பாடெல்லாம் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் ஒரு லாபம் சம்பாதிக்கிறவனாக நீங்கள் என்ன செய்வீங்க? சாதாரணமாக இயற்கையாக செய்யக்கூடிய வேலை என்ன, நீங்கள் இயற்கையாக செய்யக்கூடிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ மேக்ஸிமம் வந்து 600 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமோ 100 ரூபாய்க்கு கொடுப்பீங்க இல்லையா? அந்த இது சொன்னால நான் ஹாஸ்பிட்டலில் எப்படி அக்ரிமெண்ட் போட்டு செய்வாங்கன்னு, அதுபோல் வேலை தான் இப்போ இதில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ இதில் வந்து தடை இல்லாமல் இது நடக்குது. இதில் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயும் வேக்சின் இல்லைன்னு எவனும் சொல்கிறதே கிடையாது. ஆனால் என்ன, பொதுவாக அந்த நம்ம கிராமப்புறங்களுக்கோ வெளியூரில் இருக்க நகரங்களுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா, போர்டு எழுதி போடுறான் என்னென்ன, இன்று இது கிடைக்கவில்லை அதனால் இன்றைக்கி வராதிங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு பொது மக்களுக்கு வழங்க வேண்டிய, இலவசமாக வழங்க வேண்டிய இந்த வேக்சினை நீங்கள் வந்து இந்த காலத்திலும் இவ்வளோ ரூபாயை விற்கிறதுக்கு அனுமதித்து, அதிலேருந்து பெரும் லாபம் பார்ப்பதற்கு நீங்கள் அனுமதித்திருக்கிறது அப்படிங்கிறது மனித குலத்துக்கு நீங்கள் எழுத்திருக்கக்கூடிய மாபெரும் தொண்டு இல்லையா? அந்த தொண்டுக்காக உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, மனிதருள் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பட்டத்தை வழங்கி கௌரவிக்கணும். அந்த பட்டம் ஒன்று தான் பாக்கி இருந்தது உங்களுக்கு, உங்களுக்கும் உங்களுடைய உங்களை அரசுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு பட்டத்தை வழங்கி சிறப்பிக்க வேண்டியது இந்திய மக்களினுடைய கடமை இல்லையா? இல்லாட்டி நாட்டுப்பற்றுலாம் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க அதெல்லாம் செய்யணும், இல்லைன்னா அவனெல்லாம் என்ன, அது ஆன்டி இண்டியன்ஸ் தான். நம்மளாம் ஆன்டி இண்டியன்ஸா அல்லது நம்மளாம் நாட்டுப்பற்றோடு இருக்கக்கூடிய நல்ல இண்டியன்ஸா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.